இன்றைக்கி நம்ம எம்ஆர் லேர்னிங் தமிழ் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் விஏவோட சிலபஸ் வந்து என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். சிலபஸில் வந்து என்னென்ன மாதிரி கொடுத்துருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா டெய்லி டிஎன்பிஎஸ்சி டிஇடி சம்மந்தமான வீடியோக்கள்ஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் என்னோட வீடியோஸ் வந்து ரெகுலராக வந்து பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு பொதுத்தமிழ் பகுதியில் வந்து குரூப் ஃபோரில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். பொதுத்தமிழில் ஃபஸ்ட்டு ஆ பகுதியில் வந்து இலக்கணத்தை கொடுத்துருக்காங்க. இலக்கணம் இதில் இருக்கிற ஒவ்வொரு 20 டாபிக் கொடுத்துருக்காங்க இலக்கணத்தில். இதில் இருக்க எல்லா டாபிக்கையும் வந்து வரிசையாக வந்து நான் ஒவ்வொரு வீடியோவாக வந்து டிஎன்பிஎஸ்சி தமிழ் இலக்கணம் அப்படின்ற ஒரு ஃபோல்டரில் வந்து மொத்தமாக அந்த பிளேலிஸ்ட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க எல்லா வீடியோவும் ஒன்றா நீங்கள் பார்க்க முடியும். அதில் போய் நீங்கள் எல்லா வீடியோஸும் பாருங்கள். ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன மாதிரி கொடுத்துருக்காங்க, அதுக்கு என்ன மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதில் என்ன கேட்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு பொருத்துதல் கேட்பாங்க. பொருத்துதலில் வந்து பொருத்தமான பொருளை வந்து தேர்வு செய்யணும். இதில் வந்து என்ன மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்குன்னா, புகழ்பெற்ற நூல், நூலாசிரியர் அந்த மாதிரிலாம் வந்து கேட்கக்கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் நூல் கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் நூலாசிரியர் கொடுத்துட்டு எதுன்னு மேட்ச் பண்ணி கேட்பாங்க. அடுத்து வந்து தொடரும் தொடர்புனா இந்த தொடரை வந்து எந்த சான்றோர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு குறிப்பாங்க. அப்புறம் வந்து அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள்னா இந்த நூலுக்குரிய அடைமொழி என்ன, அந்த மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிரித்தலைகளை வந்து ட்விஸ்ட் பண்ணி ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன், என்னென்ன மாதிரி கேட்பாங்க அப்படின்னு. அதில் போய் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான பிரித்தெழுதுகள்லாம் இருக்கும், அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து எதிர்ச்சொலை தேர்ந்தெடுத்தல் கேட்பாங்க. பொருந்தாத சொல்லை கண்டறிதல், எது வந்து இதில் பொருந்தாதது அதை கண்டுபிடிக்கிறது கேட்பாங்க. அடுத்து வந்து பிழைத்திருத்தத்தில் வந்து சந்திப்பிலை நீக்குதல், ஒருமை பன்மை நீக்குதல். இது வந்து எப்படின்னா, பிறமொழி சொற்களை வந்து தமிழ் மொழியாக எப்படி நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கிட்டோன்னா இந்த மாதிரி பிழைத்திருத்தத்தை வந்து நம்ம ஈஸியாக பண்ண முடியும். அடுத்து வந்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்னா, ஒவ்வொரு லெசனுக்கு பின்னாடி கலைச்சொற்கள் அறிவும் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த கலைச்சொற்கள் அறிவும் பார்த்தோன்னா இதை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுதல். அடுத்து வந்து ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுதல். ஒளி வேறுபாடுனா லா வேற்றுமை, லா ரா ரா வேற்றுமை அந்த மாதிரிலாம் கொடுத்து அந்த ஒளி வேறுபாடு அறிந்து அதுக்கு வந்து சரியான பொருளை வந்து எழுதுறது. அடுத்து வந்து ஓரெழுத்து ஒரு மொழிக்கு ஒரு வீடியோ இருக்குது, நம்ம பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக தமிழில் வந்து மொத்தம் வந்து ஓரெழுத்து ஒரு மொழி வந்து 42 எழுத்துக்களுக்கு இருக்குது. அந்த 42 எழுத்துக்களுக்கும் என்னென்ன பொருள் அப்படின்னு அந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். வேர் சொல்லை தேர்ந்தெடுத்தலும் தனியாக ஒரு வீடியோ இருக்குது. வேர் சொல்னா என்னென்னா, இப்போது நீக்குதல் அப்படின்ற ஒரு சொல் கொடுத்துட்டு அதுக்கு வந்து வேர் சொல்ல கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னால் அது நீக்கு அப்படின்னு நம்ம எழுத தெரியணும். அந்த மாதிரி இது வந்து இதுக்கு ஒரு தனி வீடியோ இருக்குது. வேர் சொல்ல வந்து வினைமுற்று, வினையச்சம், வினையால் அணையும் பேர், தொழில் பெயர் இது மாதிரிலாம் உருவாக்குறது. இப்போ ஏதாவது ஒரு வேர் சொல் நீக்கு அப்படின்னு கொடுத்துட்டு அதோட வினைமுற்று நீக்கினான் அப்படின்றது, வினையச்சம் வந்து நீக்கு அப்படிங்கிறது, வினையால் அணையும் பேர் வந்து நீக்குபவன் அப்படிங்கிறது, தொழில் பெயர் வந்து நீக்குதல் அப்படிங்கிறது. இந்த மாதிரி ஒவ்வொரு பேரையும் வந்து நம்ம என்னென்ன மாதிரி மாற்றணும் அப்படின்றதுக்கு நம்ம வீடியோ ஒன்று செக் பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து அகர வரிசைப்படி வந்து சொற்களை சீர் செய்தல். இதெல்லாம் எப்படின்னா, காக்கா கீ கீ கூ அந்த மாதிரி வரிசையில் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம காக்கா கீ வரிசைப்படி அதை வந்து கரெக்டாக அமைய எடுத்து எழுதுறது அந்த இது. அடுத்து வந்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்தொடராக்குதல். இப்போ வந்து அகர முதல எழுத்தெல்லாம் அப்படின்ற சொல்ல முதலை அப்படின்றது முன்னாடி, அகர அப்படின்றது பின்னாடி, அந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுப்பாங்க. நமக்கு வந்து ஆன்சரில் அகர முதல எழுத்தெல்லாம் அப்படின்னு எழுத தெரியணும். அந்த மாதிரி இருக்கிற கொஸ்டின். அடுத்து வந்து பெயர் சொல்லின் வகை எழுதல். பெயர் சொல்லுக்கே ஒரு தனி டாபிக் இருக்கு, அதை வீடியோஸில் போய் செக் பண்ணுங்க. பெயர் சொல்னா என்ன, இடப்பெயரா, காலப்பெயரா, குணப்பெயரா, சினைப்பெயரா அப்படின்றத வந்து எழுத தெரியணும். அது வந்து இந்த மாதிரி இதில் கேட்பாங்க. அடுத்து வந்து இலக்கண குறிப்புக்கு தனியாக வந்து 3 வீடியோஸ் இருக்கு. அந்த இலக்கண குறிப்பறிதல் வீடியோஸில் வந்து நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இலக்கண குறிப்பு வந்து எந்த மாதிரி கண்டுபிடிக்கணும், எந்தெந்த சொல் வந்தால் எந்தெந்த மாதிரி கண்டுபிடிக்கணும் அப்படின்றது தெரியும். அடுத்து வினைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்துக்க. இதில் வந்து எப்படி கேட்பாங்கன்னா, எனது பெயர் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா, எனது பெயர் வந்து ஒரு மீனா அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அதுக்கு வந்து கொஸ்டினை வந்து நம்ம உருவாக்கணும். அந்த மாதிரி எப்படி கொஸ்டின் எழுதுறது, எப்படி கேட்பாங்க, உன் பெயர் என்ன அப்படின்னு கேட்குற மாதிரி கொஸ்டினை வந்து நம்ம உருவாக்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி விடை கேட்ட வினாவை வந்து தேர்ந்தெடுத்து எழுத சொல்றது கேட்பாங்க. அடுத்து வந்து எவ்வகை வாக்கியம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. வாக்கியத்திலேயே வந்து ஒரு 15-16 டைப் இருக்கு, அதை வந்து கம்ப்ளீட்டா ஒரு வீடியோ ஃபுல்லா இருக்கு, அதை நீங்க போய் செக் பண்ணீங்கன்னா வாக்கியத்திலேயே வந்து நமக்கு ஒரு 1 மார்க் இல்லைன்னா 2 மார்க் கேட்க வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா வந்து
இது வந்து தன்வினை வாக்கியமா பிரிவினை வாக்கியமா அந்த மாதிரி எல்லா வாக்கியத்தையும் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் நம்ம ஈஸியா இருக்கும். இதுல கொடுத்துருக்காங்க பாருங்க, தன்வினைனா என்ன, பிரிவினைனா என்ன, செய்வினை செயல்பாட்டு வினை, இந்த மாதிரி ஒவ்வொரு வாக்கியத்தையும் தனித்தனியா வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது. அடுத்து வந்து உவமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க. உவமையான விளக்கப்படும் பொருத்தமான பொருள். இப்போ ஒரு உவமை கொடுத்துருவாங்க, ஒரு உவமை கொடுத்துட்டு மதில் மேல் பூனை அப்படின்னு ஒரு உவமை கொடுத்துட்டு அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்பாங்க. மதில் மேல் பூனைனா ஒருத்தன் வந்து இந்த பக்கமும் இல்லாம அந்த பக்கமும் இல்லாம நடுவுல நிக்கிறதுக்கு வந்து பேர் என்னன்னா மதில் மேல் பூனை அப்படின்றத விளக்கத்தை வந்து நம்ம எழுத சொல்லுவாங்க அந்த மாதிரி. அடுத்து வந்து எதுகை மூனை இயைபு இதுல வந்து ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுத்து எழுத சொல்லுவாங்க. இப்போ வந்து ஏதாவது ஒரு வாக்கியம் கொடுத்துட்டு அதுக்கு எதுகை என்ன மோனை என்ன. அப்புறம் வந்து நம்ம எதுகை மோனையிலே நிறைய டைப் இருக்க மாதிரி ஒரு வீடியோ பார்த்துருக்கோம், அதுவும் அந்த தமிழ் இலக்கணம் அப்படின்ற ஃபோல்டர்ல இருக்கும், அதை நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. எதுகையிலே வந்து ஒரு ஏழு இருக்கு. எதுகைனா என்ன, ஒருவு ஒருவு எதுகை, அப்புறம் வந்து கூளை எதுகை, பொழிப்பு எதுகை, மேற்கதுவா எதுகை, அந்த மாதிரி இதுலயே இருக்கிற டைப்லையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். மோனைக்கும் டைப் தெரிஞ்சு வச்சுக்கணும். இயைப்புக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு டைப் தான் இருக்கு, அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா இந்த க்வெஸ்சனுக்கு ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வந்து டிஎன்பிஎஸ்சில வந்து இலக்கண பகுதியில என்னென்ன மாதிரி க்வெஸ்சன் கேட்பாங்க, அதுக்கு என்னென்ன மாதிரி ஆன்சர் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோல பார்த்தோம். அடுத்த வீடியோல வந்து இலக்கியத்துல என்ன மாதிரி கேட்பாங்க, பகுதி ஆளை வந்து என்ன மாதிரி க்வெஸ்சன் கேட்பாங்கன்னு அடுத்த வீடியோல பார்க்கலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.